வணக்கம் நேர்களை வெல்கம் டு திரைத்தமிழ் இன்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறோம் முதல் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர் திரைப்படத்திலிருந்து இருந்து நாட்டு நாட்டு சாங் வந்து ஒரிஜினல் சாங்கான ஆஸ்கர் அவார்டு வந்து வாங்கியிருக்கு தொண்ணூத்தி ஐந்தாவது ஆஸ்கர் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா நேத்து வழங்கினாங்க அதுல முதல் முறையா இந்திய படம் ஒன்று ஒரிஜினல் சாங்குக்காக ஒரு பாடல் வந்து நாமினேட் ஆகிருந்தது அந்த பாடல் தான் நாட்டு நாட்டு இந்த பாட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபிகா படுகோன் தான் இந்த சாங்கை வந்து ஆஸ்கார் மெடல் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பாட்டோட இசையமைப்பாளர் எம் எம் கீரவாணிக்கும் இந்த பாட்டை எழுதின சந்திரபோஸுக்கும் ஒரிஜினல் சாங்குக்கான ஆஸ்கர் அவார்டு வந்து கொடுத்தாங்க ஆஸ்கர் அவார்டு வாங்கினோன்னே கீரவாணி வந்து ஒரு பாடல் மூலிமா ராஜமௌலிக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு வாழ்த்தும் சொல்லிக்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் படத்தோட அப்டேட்டு மாவீரன் படம் வந்து முடிஞ்சிருச்சு இறுதிக்கட்ட ஷூட்டிங் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த படத்தோட ஓடிடியை வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் வந்து வாங்கியிருக்காங்க சேட்டலைட்டு வந்து சன் டிவி வாங்கியிருக்காங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிஸ்னஸ் மட்டும் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் முறையாக சிவகார்த்திகேயனோட படத்துக்கு ப்ரீ பிஸ்னஸ் வந்து நூறு கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டான் டாக்டர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு ஆனால் இந்த படம் ப்ரீ பிஸ்னஸே நூறு கோடிக்கு மேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூர்யா ஃபார்ட்டி டூ அப்டேட் தான் நேற்று நாம சொன்னோம் இந்த படத்தோட டைட்டில் வந்து ஏப்ரல் ஃபோர்டீன் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அதை தொடர்ந்து அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோ ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் அவார்டு கலைஞர் வந்து சூர்யாவுக்கு வந்து மேக்கப் போட போறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ஷூட் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு அந்த வந்து ஏப்ரல் ஃபோர்டீன் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் வெளியான அதாவது வெள்ளிக்கிழமை வெயில் வெளியான அகிலன் திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி மூணு நாளுக்குள்ள எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து கோடியை வந்து கலெக்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து யூஷுவலாக ஜெயம் ரவியோட படத்து கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல லியோ அப்டேட் தான் லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து முடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது இன்னும் தொண்ணூறு நாள் ஷூட்டிங் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து அடுத்த ரெண்டு வாரத்தில் வந்து இப்போ இருபது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட பர்த்டே வருதோ அதுக்காக அவங்க ஒரு பெரிய அப்டேட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதிலிருந்து ரெண்டு மாதம் டைம் இருக்குது அதுக்காக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அதாவது ஆறு ஆறு டப்பிங்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு விக்ரமுக்கு எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்களோ அதை விட அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா இந்த படத்தோட பிஸ்னஸ் வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களாம் இதனால் நிறைய ப்ரமோஷன் தேவைப்படுது அதுக்காக இவ்வளோ டைம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான தமிழ் சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க